ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோ எல்லாரும் பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ நீங்கள் ப்ரீவியூவில் பார்த்துங்கிற மாதிரி ஒரு ஹை குவாலிட்டி சிசி எப்படி மேக் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ அலைட் மிஷின் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான கிளிப்ஸ் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிளிப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஷேப்பை ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க, அதர்ஸில் போயிட்டு காபி பேக்ரவுண்ட் கொடுத்துக்கோங்க. மறுபடியும் ஆட் எஃபெக்ட் போங்க, ஆட் எஃபெக்டில் போயிட்டு கலர் அண்ட் லைட் போக்குவோம். கலர் அண்ட் லைட் போயிட்டு சேச்சுரேஷன் ஒரு வைப்ரேஷன் கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா சேச்சுரேஷன் வந்து ஒரு 20 சம்திங் வச்சுக்கோங்க வேல்யூ. வைப்ரன்ஸ் எந்த சேஞ்சும் பண்ண தேவையில்ல. ஸோ வெளியே வந்துடுங்க, ஆட் எஃபெக்ட் கொடுங்க. ஆட் எஃபெக்டில் ப்ளர் போய்க்குங்க. ப்ளர் போயிட்டு ஷார்பன் கொடுத்துக்கோங்க. ஷார்பனில் ஸ்ட்ரென்த்தோட வேல்யூ வந்து ஒரு 0.11 ஃபுல்லாகவே டிக்ரீஸ் பண்ணுறங்க. 0.11 வர வரைக்கும் வச்சுக்கோங்க. தென் ரேடியஸ் வந்து ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பிளெண்ட் அண்ட் ஒப்பாசிட்டி போங்க. ஒப்பாசிட்டியில் போயிட்டு கான்ட்ராஸ்ட் கொடுக்குங்க. கான்ட்ராஸ்ட் கொடுத்துட்டு சாஃப்ட் ஓவர்லேன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டி வந்து ஒரு 50 சம்திங் வச்சுக்கோங்க. துணி வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு இன்னொரு ஷேப் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஷேப் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்து காபி பேக்ரவுண்ட் கொடுத்துக்கோங்க. அது ஆட் எஃபெக்ட் போங்க, கலர் அண்ட் லைட்டில் போங்க. கலர் அண்ட் லைட் போயிட்டு பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் இருக்கும், அது கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 0.10 அண்ட் சம்திங் வச்சுக்கோங்க. கான்ட்ராஸ்டோட வேல்யூ 0.15 வச்சுக்கோங்க. 15 அந்த மாதிரி வச்சுக்கோங்க, உங்களுக்கு வீடியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ நான் 15 வச்சுக்கிறேன். மறுபடியும் ஆட் ஆஃப் போங்க, கலர் அண்ட் லைட் போங்க, எக்ஸ்பிரஷன் கம்மா இருக்கும், அது கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா அதோட வேல்யூ எக்ஸ்பிரஷன் வேல்யூ வந்து ஒரு 0.15 சம்திங் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. வெளியே வந்துடும், ஆட் எஃபெக்ட் கொடுங்க, கலர் அண்ட் லைட் போங்க. ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸ் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா ஹைலைட்ஸ் வந்து ஒரு 120 சம்திங் வச்சுக்கோங்க. ஷேடோஸ் வந்து ஒரு 80 அந்த மாதிரி டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. 80 டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. டிக்ரீஸ் பண்ணிட்டு அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ண தேவையில்ல. வெளியே வந்துடுங்க. மறுபடியும் அடாப்ட் போங்க. அடாப்ட் போயிட்டு கலர் லைட் போயிட்டு சேச்சுரேஷன் வைப்ரேஷன் மறுபடியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு சேச்சுரேஷனோட வேல்யூ ஒரு 15 சம்திங் வச்சுக்கோங்க. 10 இல்லை 15 வீடியோக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வைப்ரன்ஸ் வந்து ஒரு 1.25 அந்த ரேஞ்சுக்கு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வெளியே வந்துடுங்க. பிளெண்டட் ஒப்பாசிட்டி போங்க. பிளெண்டட் ஒப்பாசிட்டி போயிட்டு சாஃப்ட் லைட்டு கொடுத்துக்கோங்க. சாஃப்ட் லைட் கொடுத்துட்டு ஒரு வேல்யூ வந்து ஒப்பாசிட்டி வேல்யூ வந்து ஒரு 50 சம்திங் வச்சுக்கோங்க. தென் வெளியே வந்துடுங்க. மறுபடியும் ஒரு ஷேப் ஆட் பண்ணிக்கலாம். ஷேப் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் எஃபெக்ட் கொடுத்து ஆட் எஃபெக்ட் கொடுத்து காபி பேக்ரவுண்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போயிட்டு கலர் அண்ட் லைட் கொடுத்துக்கோங்க. எக்ஸ்போஷன் அண்ட் காமா கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதோட வேல்யூ எக்ஸ்பிரஷனோட வேல்யூ ஒரு 80 சம்திங் வச்சுக்கோங்க. 0.80 ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணுறாங்க, ஒரு 0.80 வர அளவுக்கு. தென் வெளியே வந்துடுங்க. ஸோ இப்போ வெளியே வந்துட்டு ஃப்ளிக்கர் அப்படின்ற ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் எஃபெக்ட் போங்க, ஃப்ளிக்கர் சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணி ஃப்ளிக்கர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு
இது ஃப்ரீக்வன்சி, ஸ்ட்ரென்த்து, ஸ்பீடு எல்லாமே ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணுறேங்க, ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணி விட்ருங்க. ஆல் த வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு பிளெண்ட் அண்ட் ஓப்பசிட்டி போங்க. பிளெண்ட் அண்ட் ஓப்பசிட்டி போயிட்டு லைட்னு கொடுத்து ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ண தேவையில்ல. இப்போ மறுபடியும் ஒரு லாஸ்ட் ஷேப் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஷேப் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு காபி பேக்ரவுண்ட் கொடுத்துக்கோங்க. காபி பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு இப்போது ஆட் எஃபெக்ட் போங்க. கலர் அண்ட் லைட் போங்க. சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு சேச்சுரேஷனோட வேல்யூ ஒரு 30 சம்திங் வச்சுக்கோங்க. 20 or 30, உங்களுக்கு வீடியோவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேச்சுரேஷன் வச்சுக்கோங்க. 30 சம்திங் வச்சுக்கோங்க. வச்சுட்டு வெளியே வந்துடுங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணிட்டு. ஸோ இப்போ ஆட் அப்புக்கு போங்க. ஆட் அப்புக்கு போயிட்டு கலர் அண்ட் லைட் கொடுத்துக்கோங்க. கலர் அண்ட் லைட்டில் எக்ஸ்போஷன் அண்ட் காமா கொடுத்துக்கோங்க. அதோட வேல்யூ வந்து எக்ஸ்போஷனோட வேல்யூ ஒரு 0.15 சம்திங் வச்சுக்கோங்க. 15 or 20 அந்த மாதிரி. காமாவோட வேல்யூ வந்து ஒரு 1.200 அப்படி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு 1.250 வச்சுக்கோங்க. நான் ஒரு 1.200 வச்சுக்கோங்க. ஸோ ஆல் த வேல்யூ வந்துருங்க. ஸோ இப்போ அவ்வளோதான், உங்களுக்கு ஹை குவாலிட்டி சிசி ஒன் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.